கண்ணியை உண்டு பாவியானார்கள், நம்மையும் பரிதாபத்துக்கு உள்ளாக்கினார்கள். அந்த பாவத்துக்கு பரிகாரம்தான் சிறுவையில் பாதிகளை அடிக்க வேண்டும். பாதிகளாகிய ஆதாவும் நாமும் பாவ மீட்சி பெற வேண்டும். யாரை சிறுவையில் அடிக்க வேண்டும்? ஆதாம் ஏவாளையா? அவர்கள் இல்லை. அதன் காரணம் இயேசுநாதரின் வருகை டூ லேட், காலதாமதப்படுத்தப்பட்டது. ஆதாம் செய்த தவறுக்கு பின் பல ஆண்டுகள், பைபிளின்படி 930 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்தாரே, அப்போது தோன்றி ஆதாமை சிலுவையில் அடித்து பாவமீட்சி செய்திருக்கலாம், அல்லது தானே தோன்றி இந்த வேலையை செய்திருக்கலாம். எங்கே போனார் இயேசுநாதர்? பைபிளின் பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமென்ட் படி ஆதாமில் இருந்து இப்ராஹிம் நதி வரை 20 தலைமுறைகளும், இப்ராஹிம் நதியிலிருந்து ஈசா நதி வரை 41 தலைமுறைகளும், ஆக மொத்தம் 61 தலைமுறைகள். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின்படியும் லூக்கின்படியும் 77 தலைமுறைகள். இந்த 77 தலைமுறைகள் எங்கே போனார்? எவ்வளவு பெரிய விஷயம் கரு. இந்த கிறிஸ்துவர்களின் வேத நூல்களின்படி, விசேஷங்களின்படியும் ஒவ்வொரு நபியும் வாழ்ந்த காலம், வயது இவைகளை கணக்கில் வைத்தால் 37 நூற்றாண்டுகள். அதாவது ஈசா நபி தோன்றி 3700 ஆண்டுகளுக்கு முன் உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஆதாம் நபி பாவம் செய்து 3700 ஆண்டுகளுக்கு பின்தான் இயேசுநாதருக்கு பாதிகளை ரட்சிக்கும் ஒரு கருணை வந்திருக்கிறது, ஒரு அவசியம் வந்தது. ஏ, இந்த இடைப்பட்ட 37 நூற்றாண்டுகள் இறந்தவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் இந்த பாவரட்சனை கட்டுப்படுத்துமா? இந்த பாவரட்சனை பாவ நீக்கி பொருந்துமா? அல்லது அவர்களுக்காக இயேசுநாதர் இம்மையில் இழந்த சிலுவையில் மறுமையிலும் சுமக்க வேண்டுமா? இரு சுமைகளா? சரி, அதை கூட விட்டு விடுவோம். பாதிகளை ரட்சிக்கத்தான் பாடுபட்டு சாவதற்காகவே, அதாவது உயிர் தியாகம் செய்து பாவமிட்டு செய்ய வந்த இயேசுநாதர் அதை தமது விருப்பத்தின்படிதான் சந்தோஷமாய் சாதித்து முடித்தாரா? சர்ச்சுகளே சாட்சி சொல்லுங்கள், இல்லை, இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்டதும் இயேசுநாதர் ஏலே ஏலே லாமா சபக்தனி, கடவுளே கடவுளே ஏனென்னை கைவிட்டீர் என்று சத்தமாய் கத்தினார். ஏன்? ஏற்ற பணிதானே, தானே விரும்பியதுதானே, அதற்காகத்தானே வந்தார். ஏன் கத்த வேண்டும், கதற வேண்டும்? பாதிகளை ரட்சிக்க அதுதானே வழி. சந்தோஷமா ஏற்றிருக்க வேண்டுமே. முழு உற்சாகத்தையும் ஊட்டாமல் உணர்ச்சி தவறி உள்ளம் வருந்தி உலகு படைத்தவரிடம் உருக்கமாய் வேண்ட வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்ன? சிந்தும் குருதியில் சிலுவையில் இருக்கும் அவர், மனிதர்களே, பாதிகளே, பாதிகளே, பாருங்கள் நான் படும் பாடுகள், உங்களை ரட்சிக்கவே பாடுபடுகிறேன், நீங்கள் பாவமிழ்ச்சி பெறவே என் உடலில் இன்று ஊதுரம் சிந்துகிறது என்றல்லவா அவர் சொல்லியிருக்க வேண்டும். கணவனை இழந்த கைம்பெண் கதறுவாளே நாட்டுப்புறத்தில், ஐயையோ என் மண்டையிலே கல்லை போட்டு விட்டாயே என்று, கைவிட்டு விட்டாயே என்று ஒப்பாரி வைப்பாளே, அதுபோல் ஓ காட், ஓ காட், வை ஆர் ஃபோர்சேக்கன் மீ, இப்படி இருமுறை அழைப்பது பைபிளில் இந்த ஒரு கட்டத்தில் தான். வை யூ ஆர் ஃபோர்சேக்கன் மீ, ஓ காட், ஓ காட் என்று இருமுறை அழைத்து ஏன் என்னை கைவிட்டாய், அடக்கடவுளே அடக்கடவுளே ஏன் என்னை கைவிட்டாய்? இதை ஒரு நபி, அதுவும் அதற்காகவே வந்தேன், அந்த நிலைமையை புரிந்துதான் வந்தேன் என்று முன்னறிவிப்பு செய்துவிட்டு அவரே அலறுகிறார். முன்னறிவிப்பு செய்தது. ஆக பைபிள் படி இயேசுநாதர் ஏற்ற பணியை ஆற்றி முடிப்பதில் ஆனந்தமுறவில்லை, சாக பயந்துள்ளார். சாவு என்றால் சாதாரண மனிதருக்குத்தான் பயம் வரும், நபிக்கு ஏன் வர வேண்டும்? சத்தியத்தின் மகன் அல்லவா? ஆக எங்கோ கோளாறு, யாருடைய கற்பனைக்கோ யாரையோ பலியிடுகிறார்கள். இயேசுநாதருக்கு தோன்றிய, ஏன் முந்திய நபிமார்களுக்கு தோன்றவில்லை? இயேசுநாதருக்கு தோன்றிய இந்த கருத்து ஏன் முந்திய நபிமார்களுக்கு தோன்றவில்லை? எனக்கு முந்திய வேதத்தையும் நபிமார்களையும் மெய்ப்பித்து நிறைவு செய்யவே நான் வந்தேன் என்று இயேசு கூறுவதாக உள்ள பைபிளின் வாசகங்கள் யார் கணக்கில் எழுதுவது? இந்த வாசகத்தை யார் கூறியது? பாவங்களை, பாதிகளை இறைவன் மன்னிக்கலாமா? பாவங்களை மன்னிக்கலாமா? படைப்புகளை குறைவுகளுடன் படைத்தான் பல நபிமார்களையும். பைபிள் பட்டியலின் காகிதங்கள் பல கிலோ தேருமே. பாவங்களை பாதிரிகளே மன்னிக்கின்றன. பாவம் மன்னிப்பு என பாரங்கும் பாதிரிகள் கூட்டம் இருக்கும்போது இந்த சித்திரவதையும் சிந்தும் குருவியும் சிரமப்படும் சிலுவையும் எதற்கு? வாதத்துக்கு கூட ஏற்றுக்கொள்வோம். இயேசுநாதர் மறித்த பின்தான் மனித குலத்தின் மீது இருந்த மாபெரும் பாவமே நீங்கியதாக. வெல் அண்ட் குட். அதற்கு முன் தோன்றிய அனைவரும் இயேசுநாதர் உள்பட பாதிகள் தானே? அத்தவருளாயிலதி. பைபிளின் படி அப்படியானால் இயேசுநாதருக்கு முன் தோன்றிய வேதங்களை கொண்டு வந்து நபிமார்களும் பாதிகளா? பைபிளின் படி ஆம். ஃபேர் எனஃப், வெரி குட். இயேசுநாதர் சிலுவை ஏறுவதற்கு முன் 1 நிமிடம் வரை எது நடந்திருந்தாலும் அது பாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் தான் பாவ மீட்சி தூய்மைப்படுத்தப்படுகிறது. உலகமும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் மனித இனமும்
இயேசுநாதருக்கு பின் உலகில் நபி யாராவது தோன்றி என்று இன்று வரை 2000 வருடமாய் நிலைத்து நிற்கின்ற வேதம் அருளப்பட்டிருந்தால் அது பாவி அல்லாத நபி ஒருவரால் உண்டாக்கப்பட்டது, பாவி பாவ விமோசனம் பெற்ற மக்களுக்கு வழங்கியது என்ற பொருள்தானே. பாதிரிமார்களுக்கு ஏன் தெரியவில்லை? காரணம், பைபிள் குளறுபடி 300 வருஷம் கழித்தே பெருமானார் அவர்கள் தோன்றினார்கள். இவ்வுலகை ரட்சிக்க வந்தவர் இறைவனிடம் தம்மை இந்த இக்கட்டிலிருந்து காக்கும்படி ஏன் வேண்டினார்? இலங்கை தமிழனுக்கு இருக்கும் வீரம் கூட இயேசுவிடம் இல்லையே, ஏன்? இதோ 1982 ஆகஸ்ட் மாதம் 28 இலங்கையின் உயர்நீதிமன்றம் விடுதலைக்கு இயக்கத்தைச் சேர்ந்த குட்டிமணி ஜெகனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறிய போது குட்டிமணியும் ஜெகனையும் கண்டு கோர்ட் கேட்டது, கடைசியா ஏதாவது சொல்கிறீர்களா என்று. ஈழத்து கோர்ட் கேட்டபோது என கேட்டபோது கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டாய் என்று கேட்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்கள் கண்களை யாருக்காவது ஒரு ஈழத் தமிழ் மகனுக்கு காணிக்கையிட வேண்டும், நாங்கள் பார்க்க இயலாத ஒரு விடுதலையை எங்கள் கண்களாவது நாளை காணட்டும் என்றனர். எத்துணை தியாக மனம் வீசுகிறது! இந்த ஈழத்தமிழனின் காவியத்துக்கு இருக்கும் பொழுது ஈரவெளிகள் இயேசு வரலாற்றில் இல்லையே. இந்த ஈழத்தமிழனின் காவியம் படிக்கும் போது ஏற்படும் ஈரவெளிகள் இயேசுவின் வரலாறில் இல்லையே. கலப்படமானாலே காவியங்கள் கற்பிழக்கின்றன என்பதற்கு இதுவே சாட்சி. இதோ கிபி 680 கரபலாவில் நடந்த வரலாறு. அவைகளில் கூட ஒவ்வொருவரும் உயிர் நீக்கம் செய்யும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாய் அல்லாஹ் அக்பர் என்று இறைவனை துதிவாடிக்கொண்டுதான் செல்கிறார்களே தவிர யாரும் இறைவனை கோபித்துக் கொண்டு சாகவில்லை என்பதை கர்பலா வரலாறில் படித்திருப்பீர்கள். இறைவனையே இன்னுயிர் இந்தவர்களின் பட்டியல் வரலாறுகளில் மலிந்து நீளுகின்றன. இத்தனையும் கேட்கும் போது ஏற்படும் உள்ள கொதிப்பு உலகத்தை ரட்சிக்க வந்தவரின் கதையில் இல்லையே. ஏ காரணம், இடைச்சொருள்கள், மனித உணர்வுகள். கிறிஸ்துவ பாதிரிகளின் கூற்றுப்படி இயேசுநாதர் உலகை ரட்சிக்க வந்தார் என்று தினமும் சுவற்றிலும் சுற்று அறிக்கையிலும் துண்டு பிரச்சுரங்களிலும் அன்றாடம் காணும் மக்கள் யாராவது சண்டைக்குரிய பங்கு குரு பாதிரியிடம் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று இயேசுநாதர் எங்கே கூறினார் இன்னொரு வாசகத்தையும் காணலாம். தேவன் சமாதானத்தையே விரும்புகிறார் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருப்பார்கள். பாதிரிகளே பாதிரிகளே, பற்றி போய் சொல்லலாமா? பைபிளில் லூக்கா 12:49 மற்றும் 51:52 படித்தீர்களா? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். 49:12 இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார்? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 51:51 நான் பூமியின் மேல் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்றால் நினைக்கிறீர்களா? நான் பூமியிலே, இயேசுநாதர் கேள்வி கேட்கிறார் தன் சீடர்களை பார்த்து, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்றால் நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெனில், இது முதல் ஒரு வீட்டிலே 5 பிரிந்திருப்பார்கள், 2 விரோதமாய் 3 மூன்று பேருக்கு விரோதமாய் 2 பிரிந்திருப்பார்கள். 53 தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். ஆக அவர் எதற்காக வந்தார் என்று அவரே தெளிவாக சொல்லுகிறார். பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வரவில்லை, சண்டை மூட்டிவிடவே வந்தேன் என்று. இது நியாயமா? இப்படி கூறுகிறார் இயேசுநாதர். இதற்கு உங்கள் பதில் என்ன? இதோ எங்கள் பதில். குரான் குழு எழுப்பும் குரலை கேளுங்கள். இம்ரானின் சந்ததிகள் 3:77-72 திருக்குரான் 3:69 கேளுங்கள். ஏ வேதத்தை உடையவர்கள், நீங்கள் சத்தியத்தின் சாட்சியத்தை பார்த்து கொண்டே ஏன் அல்லாஹ்வின் தூது செய்திகளை நிராகரிக்கிறீர்கள் என்று இறைவன் இந்த வேதத்தை உடைய கிறிஸ்துவ யூதர்களை பார்த்து கேள்வி கேட்கிறான். 70 இறைவன், ஏ வேதத்தை உடையவர்கள், ஏன் நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்துடன் கலந்து கலப்பி குழப்பி விடுகிறீர்கள்? மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் சத்தியத்தை மறக்கிறீர்கள்? 3:78 இன்னும் அன்னவர்களுக்குள்ளே நிச்சயமாக அது வேதத்தினின்று ஒரு பகுதியாக இல்லாதது இருக்க அதனை நீங்கள் வேதம் என்று
வேதத்தின் ஒரு பகுதி என்று கருதும் பொருட்டு வேதத்தை குறித்து பொய் புகழ்கிற ஒரு கூட்டத்தினராக இருக்கின்றனர். மேலும் அங்கு அல்லாஹ்